எஸ் ஸ்ரீசத் ஸ்ரீசதரன் கௌரவ சபாநாயகர் பிரதி சபாநாயகர் அவர்களே இன்றைய தினம் இரண்டு தலைப்புகளுக்கு கீழ் ஒன்று வெளிநாட்டு அமைச்சின் செயற்பாடுகளுக்கு கீழாகவும் போக்குவரத்து அமைச்சினுடைய செயற்பாடுகளுக்கு கீழாகவும் இந்த இன்றைய விவாதத்தில் என்னுடைய கருத்துக்களை நான் முன்வைக்க விரும்புகிறேன் மிக முக்கியமாக இந்த போக்குவரத்து துறையிலே இருக்கின்ற பல்வேறுபட்ட நெருக்கடிகள் போக்குவரத்து ஒரு நாட்டினுடைய மிக பிரதானமான விடயமாக பார்க்கப்படுகின்றது போக்குவரத்தினுடைய இயலுமை என்பது அந்த நாட்டினுடைய பல்வேறுபட்ட தேவைகளை பூர்த்தி செய்கின்ற வகையிலே அமைந்திருக்கின்றது ஒரு போக்குவரத்து சரியாக அந்த நாட்டில் இருக்கிற பொழுது அதனுடைய பொருளாதார அபிவிருத்தி பல்வேறுபட்ட சேவை சேவைத்துறைகளினுடைய வளர்ச்சிகள் என்பது ஒரு நிரந்தரமான ஒரு நேர்த்தியான பாதையிலே கொண்டு செல்லக்கூடியதாக அது அமைந்திருக்கும் இலங்கையிலே புகையிரத போக்குவரத்து பாதைகளை சரி அல்லது பிரதானமான போக்குவரத்து பாதைகளை அறிமுகம் செய்ததில் பிரித்தானியர்கள் ஒரு பெரிய பங்கை இந்த நாட்டுக்கு வகித்திருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு பிற்பாடு இந்த நாட்டிலே ஒரு பாரிய போக்குவரத்து பாதைகள் என்பது எவ்வளவுக்கு முன்னேற்றம் கண்டிருக்கிறது என்பதை நாங்கள் எங்களுக்குள் கேட்டு பார்க்க வேண்டும் மிக முக்கியமாக நாட்டினுடைய ஒரு பகுதி போக்குவரத்திலே தன்னிறைவு கண்டு கொண்டிருந்தால் பாதைகள் ரீதியாகவும் சரி அல்லது அதனுடைய பயணிகளுடைய பேருந்துகள் மற்றும் புகையிரத வண்டிகளில் தன்னிறைவை காணுகின்ற அதே நேரத்தில் இன்னொரு வகையிலே வாழுகின்ற இன்னொரு பகுதி மக்கள் இந்த நாட்டிலே அவ்வாறான பேருந்துக்கான அல்லது புகையிரதத்துக்கான சேவைகளை சரியான முறையிலே அவர்கள் பெற முடியாமல் இருக்கிறார்கள் நான் குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்திலே கௌரவ அமைச்சரவர்கள் இங்கே இருக்கிறார்கள் நான் பல்வேறு தடவைகள் இந்த விடயங்களை முன்வைத்திருக்கிறேன் மிக மிக முக்கியமாக கிளிநொச்சியினுடைய அரச போக்குவரத்து சபையினுடைய டிப்போ பஸ் டிப்போ இன்னுமே புனரமைக்கப்படாத ஒரு சூழலில் காணப்படுகின்றது அங்கே சாதாரணமான நிகழ்வுகளை சாதாரணமான விடயங்களை ஒரு கணனியிலே பதிவு செய்வதற்கான பெறுமதியான ஒரு கணனி வகை கூட அந்த புகிறது அந்த போக்குவரத்து சபையினுடைய கிளிநொச்சி டிப்போவிலே இல்லை இதுவரை பதினாலு பேருந்துகள் மட்டுமே கிளிநொச்சி மாவட்டத்தில் சேவையில் ஈடுபடக்கூடிய ஒரு தகுதி நிலையில் காணப்படுகின்றன கிளிநொச்சி மாவட்டம் முன்னூற்றி முப்பத்தி ஆறு கிராமங்களை கொண்ட ஒரு மாவட்டம் இவ்வாறான ஒரு முன்னூற்றி முப்பத்தி ஆறு கிராமங்களை கொண்ட ஒரு மாவட்டத்திலே இதுவரை நூற்றி எண்பத்தி ஆறு கிராமங்களுக்கு பேருந்தினுடைய தடங்களை கூட காணாத மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் பேருந்தை இதுவரை பார்க்கவில்லை அவ்வாறான ஒரு நிலைமையில் லாபத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டு பேருந்து சேவை நடத்தப்படுமாக இருந்தால் அது அந்த மக்களுக்கான சரியான போக்குவரத்தை அளிக்குமா என்பதில் நாங்கள் எங்களிடம் கேள்வி கேட்க வேண்டும் ஒரு பகுதியிலே தனியாரோடு போட்டி போட்டுத்தான் இந்த விடயங்கள் கையாளப்பட வேண்டும் சிடிபி வளர வேண்டும் இலங்கை போக்குவரத்து சபை வளர வேண்டும் என்றால் தனியாரோடு போட்டி போட வேண்டும் என்ற நியதிகள் இருக்கின்றன ஆனால் அவ்வாறான ஒரு சூழலில் கூட மக்களுக்கு சரியான போக்குவரத்து வசதிகள் கிடைக்கப்பட வேண்டும் அந்த வசதிகள் கிடைக்கப்படாத பட்சத்தில் அந்த மக்களுடைய வாழ்க்கை மிகவும் ஒரு பாதகமான சூழலில் அமைந்திருக்கிறது என்பதை நான் இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகிறேன் மிக மிக முக்கியமாக கிளிநொச்சியினுடைய பள்ளிக்குடா தெளிகரை மட்டுவில் நாடு கருக்காய் தீவு இரணை மாதா நகர் குமளமுனை நாச்சிக்குடா கரியாலை நாகபடுவான் போன்ற பூனகிரி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பல கிராமங்கள் இன்று வரை பஸ் போக்குவரத்தை அடைய முடியாமல் இலங்கையினுடைய போக்குவரத்து சேவையை அடைய முடியாமல் அங்கே இருக்கின்ற பாடசாலை பிள்ளைகள் அரச உத்தியோகத்தர்கள் அந்த மக்கள் ஒரு சரியான நேரத்துக்கு தங்களுடைய பயணங்களை செய்ய முடியாமல் மிக திணறுகின்ற ஒரு சூழலை நாங்கள் அங்கே நீண்ட நாட்களாக அந்த பஸ் போக்குவரத்து நிலையத்துக்கு குறிப்பிட்டும் கூட அவர்களால் எதுவும் செய்ய முடியாமல் இருக்கிறது அதேபோல கண்டாவளை பிரதேச பிரிவில் இருக்கின்ற மொரசுமோட்டை ஊரியான் குடியிருப்பு கண்டாவளை குமாரசாமிபுரம் மயில்வாகனபுரம் கல்லாறு பிரபந்தனாறு கண்ணகி நகர் போன்ற கிராமங்கள் இதுவரை போக்குவரத்தினுடைய அந்த வாசனையை காண முடியாத கிராமங்களாக இருக்கின்றன இவர்களுக்கான பேருந்து சேவைகள் எதுவுமே இல்லை இவற்றை விட கரைச்சி செயலாளர் பிரிவுக்குட்பட்ட மாயவனூர் கல்மடு நகர் சம்புக்குளம் நாவல் நகர் புதுக்காடு மாயவனூர் ஐந்து வீட்டு திட்டம் ஸ்கந்தபுரம் கண்ணகபுரம் ஆன விழுந்தான் போன்ற கிராமங்கள் இவ்வாறு அதிகூடிய மக்கள் வாழுகின்ற இந்த கிராமங்களிலே அந்த மக்கள் போக்குவரத்தை நுகர முடியாதவர்களாக தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாதவர்களாக பாடசாலை செல்லும் சிறுவர்கள் தங்களை நேர காலத்துக்கு பாடசாலைக்கு செல்வதற்கோ அல்லது இவ்வாறான கிராமங்களில் இருக்கின்ற பாடசாலைகளுக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து அல்லது கிளிநொச்சியினுடைய ஏனைய பகுதிகளிலிருந்து அதிகாலையிலே ஏழு முப்பது மணிக்கு ஆசிரியர்கள் வருவதற்கேற்ற போக்குவரத்து வசதிகள் இல்லை இது மிக மிக ஒரு இடைஞ்சலான அந்த பாடசாலை பிள்ளைகளை எதிர்நோக்குகின்ற ஒரு பாரிய கல்வி சவாலாகும் இவருடைய இந்த கல்வி பிரச்சனை என்பதை தீர்ப்பதற்கு காலை ஆறு மணிக்கே இவ்வாறான போக்குவரத்து சேவைகள் இந்த கிராமங்களுக்கு பிள்ளைகளுடைய கல்வி நோக்கிய வகையிலேயாவது வழங்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் பல தடவைகள் உங்களிடம் குறிப்பிட்டிருக்கிறோம் நான் மிக முக்கியமாக கௌரவ அமைச்சர் அவர்கள் இருக்கிற பொழுது நான் இங்கே அவரோடு கூட நேர இரண்டு தடவைகளுக்கு மேல் பேசியிருக்கிறோம் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த சாரதிகள் நடத்துனர்கள் உத்தியோகத்தர்களை நியமியுங்கள் அவ்வாறு நியமித்தால்தான் தான் கிளிநொச்சியிலே அவர்கள் நேரகாலம் பார்க்காமல் வேலை பணிபுரிவார்கள் வேறு மாவட்டங்களிலிருந்து குறிப்பாக யாழ்ப்பாணத்திலிருந்து மன்னாரிலிருந்து முல்லைத்தீவிலிருந்து பணியாளர்கள் சாரதிகள் நடத்துனர்கள் உத்தியோகத்தர்கள் வருகை தருகிற பொழுது அவர்கள் அந்த போக்குவரத்து சபைக்கு வருகை தந்து காலையிலே ஒன்பது மணிக்கு அவர்கள் வருகிற பொழுது மாலை நாலு ஐந்து மணிக்கெல்லாம் அவர்கள் வீடு செல்லுகின்ற விடயத்தில் தான் கவனம் செலுத்துகிறார் ஆகவே அந்த மாவட்டத்தை பிறனித்துவப்படுத்துகின்ற ஒரு காலத்திலே நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு முதல் கிளிநொச்சியிலே கிளிநொச்சி டிப்போ மிக நல்ல வகையிலே இயங்கிய ஒரு சாலை போக்குவரத்து சாலை இலங்கையிலே பல வருமானங்களை ஈட்டி தந்த மக்களுக்கு சேவை வழங்கிய ஒரு பிரதானமான சாலையாக கிளிநொச்சி போக்குவரத்து சாலை அமைந்திருந்தது ஆனால் இன்று இலங்கையிலேயே மிக கடைசி சாலையாகத்தான் கிளிநொச்சி சாலை காணப்படுகின்றது இலங்கையிலே போசாக்கிலும் கிளிநொச்சி மாவட்டம்தான் கடைசி மாவட்டமாக இருக்கிறது கல்வியிலே கிளிநொச்சி மாவட்டம் பின்னுக்கு நிற்கிறது போக்குவரத்தில் கூட அது பின்னுக்கு தான் நிற்கிறது என்றால் எல்லா வகைகளிலும் இருக்கின்ற குறைபாடுகள் தான் அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கான ஒரு பின்தங்கிய நிலையை கொடுத்திருக்கிறது ஆகவே போக்குவரத்தை சீர் செய்வதற்கு ஏற்கனவே இந்த கிளிநொச்சியினுடைய போக்குவரத்து சாலைக்கன்று அறிவியல் நகரிலே ஐந்து ஏக்கர் காணி ஒதுக்கப்பட்டு அதனுடைய டிப்போ அமைப்பதற்கான காணி இன்று ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக காத்து கிடக்கிறது ஆனால் இதுவரை அந்த போக்குவரத்து சாலையிலே ஒரு கட்டிடத்தை அமைத்து அவர்களுக்கு ஒரு சாலையினுடைய வளர்ச்சியை மேற்கொண்டு செல்லக்கூடிய வகையிலான செயல்பாடுகள் எதுவும் முன்னெடுக்கப்படவில்லை வடபிராந்தியத்திற்கு பொறுப்பாக இருக்கின்ற போக்குவரத்து சபையினுடைய பணிப்பாளராக இருக்கின்றவர் இணைப்பாளர் அவர் அனுராதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் அவர் இப்பொழுது ஒரு கட்சியினுடைய அமைப்பாளராகவும் நியமனம் பெற்றிருக்கிறார் ஒரு கட்சியினுடைய அமைப்பாளராக இருக்கின்ற அவர் எவ்வாறு ஒரு மக்களுடைய பணியை கட்சி சாராமல் நேர்த்தியாக செய்யக்கூடியவராக இருப்பார் அவர் கூட அரசியல் சார்ந்து அல்லது சில இடங்களுக்கு அவர் போக முடியாமல் மக்களுடைய உண்மைகளை அறிந்து கொள்ள முடியாமல் அவர் யாழ்ப்பாண சாலையில் கூட இருப்பதில்லை அவர் வவுனியாவிலே ஒரு அறையை வைத்து கொண்டு வவுனியாவிலே இருந்து கொண்டு அவர் ரிமோட் கண்ட்ரோலில் தான் அவருடைய இயக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே இதனை கவனத்தில் எடுங்கள் இந்த மக்களுடைய போக்குவரத்து குறிப்பாக வடக்கு மாகாணத்தினுடைய போக்குவரத்து சபையினுடைய செயல்பாடுகள் லாபத்தை உழைப்பதாக இருக்கக்கூடாது அங்கிருக்கின்ற ஊழியர்களுடைய நடச்சாரதிகள் நடத்துனர்கள் பணியாளர்களுடைய வாழ்க்கையிலே அது மேம்பாட்டை கொடுக்க வேண்டும் அங்கிருக்கின்ற மக்களுடைய போக்குவரத்திலே குறைபாடு இல்லாத நிலைகளை கொண்டு வர வேண்டும் இந்த விடயங்கள் அங்கே சரியாக மேற்கொள்ளப்படுகிற பொழுதுதான் அந்த மக்கள் ஒரு சரியான விருப்பத்தோடு இணைந்த வகையிலே தங்களுடைய போக்குவரத்தின் செயல்பாடுகளை அனுபவிக்கக்கூடியதாக நுகரக்கூடியதாக இருக்கும் ஆகவே நான் நினைக்கிறேன் இந்த இடத்திலே நான் உங்களுக்கு குறிப்பிடுகின்ற விடயங்கள் கிளிநொச்சியை ஒரு தனித்துவமான அடையாளத்தோடு பாருங்கள் கிளிநொச்சியிலே நான் உங்களுக்கு பல தடவைகள் கேட்டிருக்கிறேன் ஒரு விசேடமான கூட்டத்தை ஏற்பாடு செய்யுங்கள் ஏற்பாடு செய்து அங்குள்ள போக்குவரத்தின் பிரச்சனைகளை கண்டறிவதற்கு தாங்களும் நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே முன்வைக்கின்றேன் மிக முக்கியமாக புகையிரத போக்குவரத்து இலங்கையினுடைய பல பாகங்களுக்கும் புகையிரப் போக்குவரத்து இருக்கின்றது சில மாவட்டங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வடக்கு மாகாணத்தினுடைய புகையிரத போக்குவரத்து என்பது யாழ்ப்பாணம் வரை காங்கேசன்துறை வரை மேற்கொள்ளப்படுகின்ற இந்த புகையிரத போக்குவரத்திலே இதுவரை உரங்கள் இருக்க இல்லாத ஒரு புகையிரதமாக யாழ் தேவி யாழ்ப்பாணத்துக்கு செல்லுகின்ற தான் காணப்படுகின்றது இலங்கையிலே ஏனைய பகுதிகளுக்கு செல்லுகின்ற புகையிரதங்களுக்கு உரங்கள் இருக்கை காணப்படுகின்றது அரச உத்தியோகத்தர்கள் மேல்நிலை பணியாளர்கள் ஒரு நாள் காலை கொழும்பிலே ஒரு கருத்தரங்குக்காக அல்லது ஒரு கூட்டத்திற்காக வருகிற பொழுது அவர்கள் தங்களுடைய பயணத்தை இலகுவாக மேற்கொள்ளக்கூடிய வகையிலே ஒரு காலத்திலே உரங்கள் இருக்கையோடு சேர்ந்த பயணங்கள் இந்த புகையிரதங்களில் காணப்பட்டது ஆனால் இதுவரை கூடிய வருமானத்தை பெ ய யாழ்ப்பாணத்துக்கான போகிறது சேவை என்பதில் உரங்கள் இருக்கை திட்டமிட்டே இல்லாமல் செய்யப்பட்டிருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது ஆகவே இதனை தாங்கள் கவனத்தில் எடுத்து அந்த போக்குவரத்தின் ஒரு சீர் நட